வணக்கம் இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ் குறைய அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம் இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு மார்க்கெட்டில் ஓனாக ட்ரேட் பண்ண முடியும் அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங்பல் செலெக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நான் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் அது செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ் லோடாகும் அதில் இன்னும் நிறையா ஸ்ட்ராடஜி ஒரியன்ட் இண்டிகேட் ஒரியன்ட் வீடியோஸ் இருக்குது அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம் அதை பற்றி எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ இருக்க நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ இருக்க லிங்க்கை க்ளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் கைடன்ஸ் கிடைக்கும் குரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் மார்னிங்லேருந்தே ஓப்பனிங்கில் ஒரு சின்ன கேப் அப்போ அந்த கேப் அப்போ அப்படியே கண்டினியூ ஃபாலோ பண்ணி மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுது பட் ரைஸ் ஆனாலும் ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்டாக மார்க்கெட் இங்கேருந்து ஏறும் அப்படின்ட்டு கான்ஃபிடெண்ட்டாக வந்து சொல்ல முடியல மார்க்கெட் மார்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைன்டீன் ஃபிஃப்டிக்கிட்ட தான் ஒரு ஸ்ட்ரகிள் ஆச்சு அந்த ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் ரொம்ப நேரம் ரைஸ் ஆனது வந்து நின்றுட்டே இருந்துச்சு மறுபடியும் அங்கேருந்து இறங்குச்சி பட் ஆனால் அது மறுபடியும் ரெக்கவர் பண்ணிச்சு மார்க்கெட் வந்துட்டு ஸோ மார்க்கெட் வந்து ஏற ட்ரை பண்ணாலும் மார்க்கெட்டுக்கு இப்போ இருக்க வியூபடி பார்த்திங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ஒரு பெரிய ஹர்டெலாம் இருக்கும் ஏன்னா டூ தௌசண்ட் பிரேக் அவுட் பண்ணி குரூடாயில் மேலே வந்தால் தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் ட்ரெண்டாக மார்க்கெட் நல்ல ஒரு ஈவினிங்கில் நல்ல ஒரு அப் ட்ரெண்டாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டூ தௌசண்ட் பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா குரூட் ஆயிலுடைய ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இறங்குறதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்கு ஓவரால் ட்ரெண்டு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா குரூடாயில் வந்து கீழே போகக்கூடிய சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா இப்போதைக்கு வைரஸ்லேருந்து மீண்டு வந்திருக்குது சைனா மட்டும்தான் மித்த நாடு எல்லாம் நிறையா நாடு பார்த்திங்க அப்படின்னா இன்னும் சஃபர் ஆகிட்டு தான் இருக்குது இன்னும் இந்தியாலாம் இப்போ தான் ஸ்டார்ட்டே ஆயிருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிமாண்டை வந்து இன்னமும் கம்மியாகிறதுக்கு இல்லாட்டி ஈக்குவல் ஆகிறதுக்கு அந்த மாதிரி தான் இந்த சான்சஸ் இருக்குது ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக மார்க்கெட் ஏறினாலும் மார்க்கெட் வந்து ஏறிட்டு இறங்க தான் செய்யும் செல் ஆன் ரைஸ் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் மார்க்கெட் வந்து ஏற ஏற அங்கேருந்து இறங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு ஐம்பது பாயிண்ட் ஏறுனால் அங்கேருந்து இருபது பாயிண்ட் இருபத்தஞ்சி பாயிண்ட் அந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு ஃப்ளோ கீழே கொடுத்துட்டு தான் இது பண்ணுவான் ஸோ கண்டினியூஸாக ஸ்டீப்பாக வந்து மார்க்கெட் இப்போ இருக்க வியூபடி ஓவரால் ட்ரெண்டு வச்சு பார்க்கும்போது க்ரூட் ஆயில் ஏறாது அதே சமயத்தில் டூ தௌசண்ட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் வந்து ஓகே ஒரு ஃப்ரெஷ்ஷான நல்ல ஒரு பையிங் ட்ரெண்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டூ தௌசண்ட் கிட்ட மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது ஸோ டூ தௌசண்ட் ரேஞ்சை கொஞ்சம் வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் மட்டும் மார்க்கெட் ஏறுச்சுன்னா செல் பண்ணுங்கள் இல்லாட்டி அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு செட்டன் ரேஞ்ச் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்குது நைன்டீன் ஃபிஃப்டிக்கு மேலே ஒரு தேர்ட்டி பாயிண்ட் கீழே தேர்ட்டி பாயிண்ட் ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட் அப்படின்ற ரேஞ்ச் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கனால ஸோ அந்த ரேஞ்சஸ்லாம் வந்து வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க டூ தௌசண்ட் பிரேக் அவுட் ஆச்சினா மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு பையிங் ட்ரெண்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இல்லாட்டி அப்படின்னா க்ரூடாயிலுடைய ட்ரெண்ட் ஓவரால் ட்ரெண்ட் எல்லாமே வந்து செல்லிங் ட்ரெண்ட் தான் இருக்கு ஏரியாவில் வந்து செல் பண்ணிக்கோங்க ஜிங்க் ஜிங்க் மார்னிங்கில் நல்ல ஒரு டவுன் அதை இறங்குச்சி ஸோ இறங்கினது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர்லாம் பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கென்னு நல்லா கீழே ஒரு ஸ்பைக் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் ரெக்கவர் பண்ணி ஒன் ஃபார்ட்டி சிக்ஸுக்கு வந்துடுச்சு இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு பெரிய மூவ்மெண்ட் கிடையாது ஒரு டூ பாயிண்ட் மூவ்மெண்ட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு ஸோ எல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக ஆரம்பிச்சிருக்கு இப்போதைக்கு ஜிங்க்குக்கு அடுத்து லெவல்ஸ் வந்து பிரேக் அவுட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரெக்கவர் ஆகி நின்றாலும் மார்க்கெட் இது வந்து பையிங் ட்ரெண்டு கிடையாது ஒரு ஒன் ஃபார்ட்டி எயிட்டுக்கு மேலே தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்கோட ட்ரெண்டு பையிங் ட்ரெண்டாக நம்ம ஒரு ஒன் சைடு ட்ரெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்லாட்டி அப்படின்னா இது ஒன் சைட் ட்ரெண்டாக ஒன் ஃபார்ட்டி எயிட்டுக்கு மேலே தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் அது வரைக்கும் இது ஒன் சைட் ட்ரெண்டு கிடையாது அதே மாதிரி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா சடனாக ஸ்பைக்கில் கீழே இறங்கிச்சு அப்படின்னா மார்க்கெட் அங்கேருந்து ரெக்கவர் தான் பண்ண ட்ரை பண்ணுது ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் லெவல்ஸ் வந்து தேவை ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து லோவை வந்து பிரேக் அவுட் பண்ணாத வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒன் சைடு சிங்கிள் ட்ரெண்டு செல்லிங் ட்ரெண்டாக இருக்கும் இல்லாட்டி அப்படின்னா மார்க்கெட் கீழ ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வந்துச்சுன்னா அங்கேருந்து வந்து மறுபடி ரெக்கவர் தான் பண்ணணும் ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு ஸ்பைக் கொடுத்துட்டு மறுபடியும் ரெக்கவர் அப்படி அதுக்கு ஆப்போசிட் இந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாக ஜிங்க்கில் வந்து போய்கிட்ருக்கு அடுத்து காப்பர் காப்பர் ஓப்பனிங்கில் நல்ல ஒரு பையிங் மூமெண்ட் அதை கண்டினியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டி எயிட் வரைக்கும் மறுபடியும் இப்போ ஃபாலோ ஆயிருக்கு ஸோ ஓவரால் ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்டில் தான் இருக்குது பட் இருந்தாலும் காப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் ஒரு த்ரீ செவன்ட்டிலாம் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இன்னும் நல்லா மார்க்கெட் வந்து ஏறத்தான் செய்யும் ஸோ அது பிரேக் அவுட் ஆகுதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க த்ரீ செவன்ட்டி அந்த ரேஞ்செல்லாம் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அப்போதைக்கு பை பண்ணிட்டு த்ரீ செவன்ட்டிக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்கள் ஒரு பையிங் ட்ரெண்ட் ஓகேங்களா அதே சமயத்தில் மார்க்கெட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்டபுள் ரேஞ்சாக இருக்கும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் காப்பரை செல் பண்ணிட்டு டவுன் சைடும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஓகேங்களா இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம் அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ இருக்க நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ இருக்க லிங்க்கை க்ளிக் பண்ணாலும் சரி இல்லை நம்பருக்கு கூப்பிட்டிங்கனாலும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் இது போன்ற வீடியோஸ் தினமும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரீம்பல் செலக்ட் பண்ணிக்கோங்க நன்றி